நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திமுக கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்று திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் ராமநாதபுரம் திமுகவில் திமுகவுடைய தொண்டனுக்கு திமுக கட்சிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்தமான வாழ்நாளையும் அர்ப்பணித்து இதுவரைக்கும் திமுகவை வச்சு சம்பாதிக்காத ஒரு தொண்டனுக்கு மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்க தலை உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்னு சொல்லி அவர் கதறுகிற வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி கொண்டிருக்கிறது. திமுகவுடைய முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் பசுபதி என்கிற கருப்பசாமி பாண்டியன், அவர் கருப்புன்னு அழைப்பாங்க, அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் திமுகவில் எந்த ஊரில் திமுக கூட்டம் போட்டாலும் தென் மாவட்டங்களில் அவர் கலந்து கொள்ளாத கூட்டமே கிடையாது. அந்தளவுக்கு திமுக மீது மிகப்பெரிய ஈடுபாடு. அவரே சொல்கிறாரு, தலைவர் கலைஞருக்காகத்தான் நான் அந்த கட்சியில் இருக்கிறேன், கலைஞர் தான் எனக்கு எல்லாமே, கலைஞர் தான் எனக்கு உயிருக்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான திமுகவுடைய விசுவாசின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் வந்து தொடர்ச்சியாக கமிஷன் வாங்குறாரு. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் மணல் குவாரிகளை எஸ்ஆருங்கிற மணல் குவாரி நடத்தப்படுகிறது. இந்த மணல் குவாரியில் காதர் பாட்ஷா முத்துராமலிங்க கமிஷன் போது கான்ட்ராக்ட் இருக்கணுமா கமிஷன் கொடுக்கணும், வாழக்காய் மண்டியாக கமிஷன் கொடுக்கணும், ரோடு போடணுமா கமிஷன் கொடுக்கணும், ஏதாவது எந்த கான்ட்ராக்ட் இருந்தாலும் கமிஷன் கிடைக்கணும், யாருக்காவது டிரான்ஸ்ஃபராக அவர் இல்லாமல் அவர் கமிஷன் கிடைக்காமல் நடக்காது, இப்படி எல்லாத்துலேயும் அவருடைய தலையீடு இருக்கிறது. ஒரு மாவட்ட செயலாளர் குறுநில மன்னர் போல் ராமநாதபுரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மையப்படுத்தி இவர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமா இல்லை கமிஷன் முத்துராமலிங்கமா, கள ஆய்வு தேவை என்று ஒரு சுவரட்டை அடித்து யார் ஓட்டுறா, இந்த முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் கருப்பசாமி பாண்டியன் ஒட்டுறாரு. ஒட்டின உடனே அவரை நேற்று இரவு கிட்டத்தட்ட 12 பேர் வழிமறித்து தாக்கி, அவரை இருசக்கர வாகனத்தை போயிட்டு தாக்கி அவரை வந்து வண்டி விட்டு தள்ளி விட்டு அப்புறம் அவரை தூக்கி காருக்குள்ளே வச்சு ஒரு திருப்போணம் காட்டுக்குள்ளே கொண்டு போய் 12 பேரும் அடி என்று அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கொலை செஞ்சு புதைக்கணும் அந்த நிலமையில் அவங்க அடிச்சிருக்காங்க. தப்பிச்சம் பொழைச்சோன்னு சொல்லி அவர் ஓடி வந்திருக்காரு. அவர் கண்ணீர் விட்டு கதறுகிற காணொளி. திமுக மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் திமுகவில் உண்மையாக உழைத்த ஒரு தொண்டனுக்கு மதிப்பு இல்லையா? திமுகவில் கேள்வி கேட்டாலே அவனை வெட்டி புதைப்பீங்களா, அவனை அடிப்பீங்களா என்கிற கேள்வி பிறக்குது. காப்பாத்துறதுலேருந்து மீடியாவை தான் என்ன நம்பியிருக்கேன். யாருமே என்ன என் வீட்டுக்கு கூட தெரியாது யார் அடிச்சா என்ன. இப்போ நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். எனக்கு எந்த விதமும் தான் காரு பேசாமல் என்ன பொய் வளர் போடணும்னு சொல்லி மிரட்டுறீங்க. இந்த காணொலியை பார்த்த எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் அவர் ஒரு ஒரு பதட்டத்தில் ஒரு ஒரு பயந்த நிலையில் ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறார். ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுங்கிற நிலைமையில் எப்படி ஒரு மனிதன் இருப்பானோ அந்த நிலைமையில் பதறார். ஒரு 35-38 வயது ஒரு மனிதன், அவன் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். அவன் எந்த தப்பும் செய்யலை, அவன் ஊழல் பண்ணலை, லஞ்சம் வாங்கலை, கட்சி வச்சு சம்பாதிக்கலை, எதுவும் பண்ணலை. கேள்வி கட்டான், எதிர்த்து கேள்வி கட்டான். எதிர்த்து கேள்வி கட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக சொந்த கட்சிக்காரன் கட்சிக்காக உழைக்கிறவன் என்று கூட பார்க்காம ஆளை விட்டு அடிச்சிருக்காரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம். இதை திமுகவுடைய தலைமை வேடிக்கை பார்க்கறதா? இதை வேற யாராவது செஞ்சிருந்தா, இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர் செய்யாமல் வேற யாராவது ஒரு செஞ்சால் இதுக்குள்ள ராமநாதபுரம் காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் குண்டாசிலே போட்டிருக்கோம். ஒரு தனி மனிதனை அடித்து மிரட்டி துன்புறுத்தி உயிர் உன்னை கொன்னே போடுவோம், உன்னை புதைச்சி போடுவோம் அப்படின்னு நட்டிருக்காங்க. திருச்சியில் தலைவர் பிரபாகரனை பற்றி ஒருத்தன் தவறாக எழுதிவிட்டான்வதற்காக தலைவர் பிரபாகரனுடைய சிந்தனைகள் அடங்கிய புத்தகத்தை கொடுக்க போனதற்கே கொலை மிரட்டல் விடுத்தார்கள் என்று என் மீது வழக்கு பதிவு செய்து 57 நாட்கள் சிறையில் வைத்த திமுக அரசாங்கம், ஒரு திமுக கட்சிக்காரன் ஐடி விங்கை சார்ந்தவன் நாம் தமிழ் கட்சிக்காரன் வந்து அவன் கடைக்கு எப்படி போகலாம், அவனை எப்படி பேசலாம் என்று கொதித்தெழுத்தவர்கள், உங்கள் கட்சிக்காரனுக்கே உங்கள் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய மாணவரணி அமைப்பாளருக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்க, அப்போ உங்கள் கட்சிக்காரனை உங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் அழிச்சா பிரச்சனை இல்லையா, தப்பு இல்லையா? திமுகவுடைய மாணவரணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீ மாணவரணியுடைய மேற்கு ஒன்றிய அமைப்பாளர்
அவருக்கு தான் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அவர் மீது கொலை மன்றம் கொடுத்துட்டாங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரே சமூகம் என்று கூட பார்க்காது அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிச்சிருக்காங்க. அதில் சொல்கிறாரு அஜித், செய்யாமங்கலம் சுந்தரபாண்டியன், சிவசுப்பிரமணியன் இவங்கெல்லாம் வக்கீல் கருணாநிதி உள்ளிட்ட 12 பேர் தான் நடிச்சாங்கன்றாங்க. செய்யாமங்கலம் சுந்தரபாண்டி இவரோட சொந்தக்காரரு, சிவசுப்பிரமணியம் சொந்தக்காரரு, வக்கீல் கருணாநிதி அதே சமூகம், காதர் பாட்சா முத்துராணியும் அதே சமூகம் தான், இவ் கருப்பசாமி பாண்டியனும் மறவர் சமூகம் தான், காதல் பாட்சா முத்துராளியும் மறவர் சமூகம் தான், இங்கே சாதி இல்லை. இங்கே என்ன என்ன எப்படி நீ கேள்வி கேட்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் மாவட்ட செயலாளர், என்ன எப்படி சாதாரண ஒரு மாணவர் அமைப்பாளர் நீ கேள்வி கேட்கலான்னு முகநூலில் அவர் எழுதியிருக்காரு. ஒரு பொது வழியில் எழுதிருக்காரு. ஏற்கனவே தலைமைக்கு பலமுறை கடிதம் எழுதியிருக்காரு, தலைமை நடவடிக்கை எடுக்கலை, கூப்பிட்டு கண்டிக்கலை. ஏன்னா காதல் பாட்சா முத்துராளியும் இதை கண்டித்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்சி காணாமல் போயிடும் என்ன அப்படின்னு நினச்சதோ என்னமோ தெரியல. இல்லை அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணட்டும் நினச்சாங்க, இல்லை தலைமைக்கு வந்து எதுவும் காதல் பாட்சா முத்துராளியம் கொடுக்குற பணம் கமிஷன் தலைமைக்கு போகுதா அப்படின்னு தெரியல. ஒரு கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. திமுகவுடைய தலைவரைய ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க, கட்சியில் யார் தவறு செய்தாலும் எனக்கு கடிதம் போடுங்கள், புகார் பெட்டி வைக்கிறோம், அந்த புகார் பெட்டியில் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. சொந்த கட்சிக்காரன் தவறு செய்தாலும் நான் வந்து சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்று பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கண்டிக்கலை? கண்டிச்சிருந்தா இப்போ ஒருத்தர் உயிருக்கு அச்சுறுத்தோடு இருப்பாரா? இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் அப்பா அம்மாவுக்கும் திமுகவோட தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? ஆனால் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக நாம் விசாரிக்கும் பொழுது இந்த கருப்பசாமி பாண்டியன் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், எளிய பின்னணி தான், திமுகவில் மாணவரின் அமைப்பாளராக ஒன்றிய பொறுப்பில் இருந்தாலும் கூட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் இவர் வந்து முதுகுளத்தூர் ராமநாதபுரம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 6 பிட்டு 8 பிட்டு சுரட்டி அடித்து ஒற்ற அளவுக்கு இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அவரே அடித்து ஒட்டினாரா? அப்போ எந்த ஒரு பேக்கப் இருக்கணும்ல, பின்னணி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது, ஏதோ ஒரு பின்னணி இருக்கணும் அப்படின்னு விசாரித்து பார்த்த போது நேற்று இவரை அடிக்கும்போது இவரை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அப்போ அடிக்கும்போது இவருடைய அலைபேசியை பறிச்சிருக்காங்க, நாம கூட ஒரு அலைபேசிக்கு கூப்பிட்டு பேசலான்னு தொடர்பு கொண்ட போது அந்த அலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் இவர் எழுதியதுக்காக சொந்த கட்சிக்காரங்க மேலே திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் வந்து ரவுடிகளை வைத்து எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்து சைபர் கேமில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரும் நிலுவையில் இருக்குது, இவர்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அதில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அப்போ இவர் அலைபேசி எடுத்து பார்க்கும்போது அதில் பூமிநாதன் அப்படின்னு ஒரு நம்பர் இருந்திருக்கு. யார் அந்த பூமிநாதன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவருடைய தம்பி மருமகன், மதுரையில் இருக்கக்கூடிய பூமிநாதன். ராஜகண்ணப்பனுக்கு இவர் தான் பினாமி. ராஜபகன் எம்எல்ஏவுடைய ஃபண்டை கூட எங்கெங்கே ஒதுக்கணும் என்னென்ன பண்ணணும்னு ஒட்டுமொத்தமாக ராஜகண்ணப்பனுடைய அத்தனை அலுவல் சம்பந்தப்பட்ட பணிகளையும் ஒரு பினாமி போல இருந்து செயல்படுத்தக்கூடியவர் தான் இந்த பூமிநாதன். இந்த பூமிநாதனுடைய தூண்டுதலின் அடிப்படையில் தான், இவருடைய பின்னணியின் அடிப்படையில் தான் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு எதிரான சுவரட்டிகளை இந்த கருப்பசாமி பாண்டியை ஒட்டியிருக்காரு. அதாவது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை எதிர்த்து திமுகவில் அமைச்சராக கூடிய ராஜகண்ணப்பன் டீம் வந்து செயல்பட்டுருக்கு. ராமநாதபுரம் முதுகு சிவகங்கை அரசியலை பொறுத்தளவில் அங்கே காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமா இல்லை ராஜகண்ணப்பன் பெரியகருப்பன் வகைராவா, இதான் போட்டியே. பெரியகருப்பன் நேரடியாக மோதுறதில்லை, ஆனால் ராஜகண்ணப்பனா காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமா? ஏன் இந்த மோதல் அப்படின்னா, ஒரே மாவட்டத்துக்குள்ளே ரெண்டு ஒரே சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கு திமுக. இந்த ரெண்டு பேருமே கோணார் சமூகத்தை சார்ந்தவங்க, ராஜகண்ணப்பனோ பெரியகருப்பனோ. ஆனால் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் கடைசி வரைக்கும் கொடுக்கல. இந்த கோபத்தில் இந்த வருத்தத்தில் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் செயல்பட, அவருக்கு எதிராக ராஜகண்ணப்பன் செயல்பட, இந்த மாவட்டம் என்பது பெரும்பான்மையாக மறவ சமூகம் இருக்கிற மாவட்டம், இந்த மாவட்டத்துக்குள்ளே ஏன் ஒரு அமைச்சரை நீங்கள் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய மறவர் சமூகம், இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் இவங்களுடைய கேள்வி. நாங்கள் கோணாருக்கு பிரதித்துவத்தின் அடிப்படையில் இங்கே தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு திமுகவுடைய வாதம். சரி, கோணாருடைய பிரதித்துவ அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்தாகணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீ கோணாருக்கு ரெண்டு அமைச்சர் கொடுக்கும்போது ஏன் மறவருக்கு ரெண்டு அமைச்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுக கட்சிக்காரன் கேட்குறாங்க. இப்போ தங்கப்பாண்டியனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, தங்கம் தென்னரசு கொடுத்துருக்கீங்கன்னா கூட ஒரு அமைச்சர் தான், ஆனால் ஏன் இன்னொரு மறவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு அப்படின்னு அவங்க அதை வாத்து வைக்கிறாங்க. இந்த வாதத்திலிருந்து தான் இந்த ரெண்டு பேருக்குமான சண்டையை தோங்குகிறது. திமுக ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்ததால் தான் இவ்வளவு பெரிய சர்ச்சை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜகண்ணப்பன் செய்கிற தவறுகளை காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் போட்டு கொடுக்க, காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் செய்கிற தவறுகளை ராஜகண்ணப்பன் போட்டு கொடுக்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்களை வச்சு முகநூலில் எழுத விட, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத விட, சூரட்டி அடித்து ஒட்ட, தலைமைக்கு புகார் கொடுக்குன்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராஜகண்ணப்பனா இல்லை
காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிற போட்டி நிலவுது. இந்த போட்டி மக்களுக்கு நல்லது செய்யல நிலவிருந்தா மக்கள் நல்லா இருந்திருப்பான். இந்த போட்டி யார் அதிக சாலைகளை போடுவது, யார் எம்எல்ஏ ஃபண்டுகளை கொண்டு மக்களுக்கு குமிப்பது, யார் கட்சியில் நல்ல பேர் எடுத்து அதிக உறுப்பினர்களை சேர்ப்பது, அதில் இல்லை மாறி மாறி போட்டு கொடுக்குறது நடப்பது. இப்படி காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் போட்டு கொடுத்து தான் இவருடைய அமைச்சர் பதவி மாற்றப்பட்டுச்சு. என்ன போட்டு கொடுத்தார் அப்படின்னா, ராஜகண்ணப்ப என்ன பண்ணுறாப்புல ஒரு பிடிஓ ஆஃபீஸர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அவர்கிட்ட கூப்பிட்டு நீ எல்லாம் பெரிய ஆளாடா, ஏன்னா நீ இந்த இந்த சமூகத்தில் பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவர் சாதி பேரை சொல்லி திட்டி கேவலமாக பேசுகிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து இந்த மாதிரி சாதி சொல்லி திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காணொலி எடுத்து சமூக வலைதளத்தில் அதிகமாக பரப்பியது யாருன்னா, நாம் தமிழர் கட்சியோ இல்லை அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை, திமுக கட்சியே. திமுகவில் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துடைய திமுகன்னு ஒன்று இருக்கு இல்லையா ராமநாதபுரத்தில், அது என்ன பண்ணுதுன்னா ராஜகண்ணப்பனுக்கு எதிராக இந்த காணொலியை பரப்புது, ஆடியோவை பரப்புகிறாங்க. பரப்பினோடனே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக மாற்றப்படுறாரு. இதான் 2022 திமுக ஆட்சியில் நடந்த முதல் லாகா மாற்றம் வந்து ராஜகண்ணப்பனுக்கு. போக்குவரத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் தம்மை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பிடிஓ ராஜேந்திரன் புகார் கூறியுள்ளார். ஒரு மைல் தான் பேசினார் அவர், போன உள்ள எங்களை பார்த்ததுல இருந்து ஒரு மைல் பேசினார். அதற்கடுத்து எங்களை வெளியே நாய் மாதிரி எங்களை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமான வார்த்தையை சொல்லி எங்களை போக சொன்னாரு. அப்ப அதுல இருந்தே புகைச்சல் அதிகமாகிறது. ராஜகண்ணப்பன் நிகழ்ச்சிக்கு உத்தராமலிங்க வர்றதில்ல, முத்துராமலிங்கம் வர நிகழ்ச்சிக்கு ராஜகண்ணப்பன் போகிறதில்ல, ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்துட்டாலே சண்டை ஆயிடுது, மோதலாயிருது. இவர் சூரட்டி அடித்தா அவர் படம் போடுறதில்ல, அவர் சூரட்டி அடித்தா இவர் படம் போடுறதில்ல, நிகழ்ச்சிக்கு யாரும் ஒன்றா போகிறது கிடையாது. இப்படி ஒரு கலவர பூமியாக ராமநாதபுரத்தை மாற்றுக்கான எல்லா வேலையும் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே கமிஷன் மண்டிகள் தான், ரெண்டு பேருமே வசூல் பண்ணக்கூடியவங்க தான். இவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னா ஒரு மணல் குவாரி நடக்குதா இவருக்கு 100 ரூபா, நான் அமைச்சர் எனக்கு 150 ரூபா கொடு அப்படின்னு கேட்குது. இல்லைங்க, ஈக்குவலாக தான் தர முடியும். கமிஷனை பொறுத்தவரை ஈக்குவல் தான், மாவட்ட செயலாளருக்கும் 100 ரூபா தான், அமைச்சருக்கும் 100 ரூபா தான், மாவட்ட செயலாளர் மந்திரியும் நாங்கள் ஈக்குவலாக தருவோம்னு சொல்லி எஸ்ஆர் குரூப்பு இவருக்கு 100 அவருக்கு 100 கொடுத்துருது. அப்புறம் காவல்துறை மேலே வேலை தலைமை கிழமை எல்லாம் போதும். இப்படி ஈக்குவலாக ராமநாதபுரத்தில் இருக்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கும் இந்த இரண்டு பேரும் மாறி மாறி அடித்துக் கொள்வதால் திமுக தலைமை எப்படி இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணால் ரெண்டு சமூகத்துடைய ஓட்டும் போயிடக்கூடாது. ரெண்டு சமூகத்துடைய ஓட்டும் வந்தால் இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாதான் இந்த ரெண்டு சமூகத்துடைய ஓட்டையும் நம்ம மொத்தமாக அள்ள முடியும்னு சொல்லி திமுக தலைமை வேடிக்கை பார்க்குது. இதில் பசுபதி என்கிற கருப்பசாமி பொண்ணின் போன்ற உண்மையாக திமுகவுக்கு உழைக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை தான் மிகப்பெரிய பரிதாபம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்று கூட சேர்ந்துக்குவாங்க, என்னையா ஐயா பேசிக்குவியா, நீ அதை எடுத்துக்க நான் இதை எடுத்துக்கிறேன், காக்கிநாடா உணுது பாவாடை நாடா இணுதுங்கிற மாதிரி மாறி மாறி பிரிச்சுக்குவாங்க. ஆனால் உண்மையிலே உழைக்கக்கூடிய தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்கள் திமுக கொடி கட்டி கோஷம் போட்டு முழக்கமிட்டு சுவரட்டி ஒட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் வருவார் என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரை காத்திருந்து அந்த மேடைகளை போட்டு ஏதோ ஒரு மூளையில் உட்கார்ந்து ஸ்டாலினுடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருக்க அந்த தொண்டனுடைய நிலைமை தான் உண்மையிலே பரிதாபம் பாவம். இன்னொரு தகவலையும் சொல்றாங்க, ராமநாதபுரம் சிவகங்கையை பொறுத்தளவில் திமுக தலைமை அப்படின்னா அது ராஜகண்ணப்பன் தான். ஏன்னா திமுக தலைவர் தாங்க ஸ்டாலின், ராமநாதபுரம் திமுக வந்து ராஜகண்ணப்பன் தான் தலைவர். ஏன்னா அவர் மகன் மட்டும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து குடும்பமாக வரலாம், எங்கள் குடும்பம் வராதா அப்படின்னு ராஜகண்ணப்பன் நினைக்கிறாராம். அதனால தான் வர்ற திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய மகன் திலீப் கண்ணப்பனுக்கு வந்து வேட்பாளராக நிற்பதற்கான எல்லா வேலையும் பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சாராம். ஆற்காடு வீராசாமி மகன் நிற்கலாம், பொன்முடி மகன் நிற்கலாம், அதே போல் வந்து இங்கே ஐ பெரியசாமி மகன் நிற்கலாம், என் மகன் மட்டும் நிற்கக்கூடாதா? அப்போ திலீப் கண்ணப்பனை திருவாடனில் இறக்குவேன், இறக்கி அவனை நான் சட்டமன்றத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அவர் விடாப்படியாக நிற்கிறாராம். இது காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்துக்கு ஒரு குடச்சல உருவாகியிருக்குது. என்ன நீங்கள் ஒவ்வொரு உங்கள் நீங்கள் உங்கள் மகன்லாம் வந்தால் அப்போ நாங்கள்லாம் எப்படி வர்றது அப்படின்னு திமுகவில் உண்மையாக உழைத்த தொண்டர்கள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. அதுவும் ஒரே சமூகத்திற்கு திமுகவில் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ராஜகண்ணப்பன் பெரியப்பன் இந்த வகைராவுக்கு மட்டுமே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் முக்கியத்துவம் தரப்படுது அப்படிங்கிறது இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்க டீமை வந்து கடும் கோபத்துக்கு ஆளாக்கிறது. அதனுடைய எதிரொலி தான் இந்த சுவரொட்டி, இந்த சண்டை, இப்போ அந்த 12 பேரை கொண்டு வச்சு அடித்து மிரட்டியது என்று இவ்வளவு சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக தலைமை உண்மையிலே கள ஆய்வுன்னு தேவைன்னு போட்டாங்கள்ல, அந்த கள ஆய்வை பற்றி கவலைப்படலை. இந்த அமைச்சர் வேலை செய்கிறாரா வேலை செய்யறா கவலைப்படலை. இந்த குற்றச்சாட்டு உண்மையா உண்மையிலையா அதை பற்றி கவலைப்படலை. தொண்டனுடைய குரலுக்கு எந்த மதிப்பும் அளிக்கப்படுவதில்லை. புகார் அளிக்கப்பட்டால் அந்த புகார் மாவட்ட செயலாளருக்கே போகுது, மாவட்ட செயலாளர் புகாரை வாங்கி வச்சுட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. மாவட்ட செயலாளர் மேலேயே எவனாவது புகார் சொன்னோம்னா மாவட்ட செயலாளரே கூப்பிட்டு விசாரிச்சா எப்படி உண்மை கிடைக்கும்? அவனை கூப்பிட்டு வச்சு பேசி, இப்போ என்னப்பா பிரச்சனை, என்ன உண்மை, நீ எவ்வளோ நாள் கட்சியில் இருக்கிற, ஏன் இப்படி சொல்கிற, அவர் மீது உனக்கு என்ன குறை, அவர் மீது ஏன் இப்படி அவதூறு பரப்புகிற, இல்லை உண்மையா அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கணும்ல.
குறைந்தபட்சம் அந்த மாவனவரணி அமைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அதே ஊரை சார்ந்தவர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியை கூப்பிட்டாவது ராஜீவ்காந்தி என்னன்னு போய் பாருங்க, என்னன்னு கேளுங்க, ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் அப்படி சொல்றாரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுக்கலாம். எதை கேட்காம இன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு திமுகவுக்காக உண்மையிலே உழைச்ச ஒருத்தனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுக்கிறது. இனிமேலும் திமுக தலைமை ராஜகண்ணப்பன் மீதோ இல்லை இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தின் மீதோ நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்க்கும்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக ஒரு ஓட்டு கூட வாங்காது. ராமநாதபுரத்தில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டிலேயே திமுக காணாமல் போயிரும் சொல்லி நான் சொன்னல, திமுக உழைச்ச அந்த பசுபதி என்கிற கருப்பசாமி பண்ணி சொல்றாப்புல. இதில் இவர்கள் எடுக்கப்படுற நடவடிக்கை வச்சுதான் திமுக உண்மையிலே தொண்டர்களுக்கான கட்சியா இல்லை திமுக பதவியில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களுக்கான கட்சியா என்பது தெரிய போகிறது. திமுக 200 ரூபா கொடுத்தா ட்வீட் போடக்கூடிய, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய, பணம் வாங்கி கொண்டு விளம்பரம் செய்யக்கூடிய கோடி பேர் கிடைப்பான். ஆனா இந்த கருப்பசாமி என்கிற பசுபதி போல திமுகவுக்கு உழைக்கக்கூடிய தலைவர் கலைஞருக்காகத்தான் நான் கட்சியில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கூட கிடைக்க மாட்டான். அவனை போன்றவர்களை நீங்கள் இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது, ஆளை வச்சு அடிப்பது, மிரட்டுவது என்பது அது திமுகவுடைய எதிர்காலத்துக்கே பேராபத்து. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.